இந்த மாதிரி மீடியம் சைஸ் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசா போடக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருக்கணும். அப்போதான் பூரி நல்லா உப்பி வரும். இந்த அளவுக்கு இருக்கணும் திக்னஸ். சூடாகிடுச்சு, இப்போ நம்ம பூரியே இதில் போடுவோம். போட்டதுனா எப்படி மேலே வருது பாருங்க. லைட் ப்ரௌன் வந்தவொடனே எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம இந்த பூரியை போடலாம். பூரி நல்லா எப்படி எழும்பி வருது பாருங்க. லைட் ப்ரௌன் வந்தோடனே நல்லா எழுப்பிக்கலாம். நல்லா பூரி எப்படி பஃபியாக வந்திருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.